இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், குறிப்பாக அருகாமையில் இருக்கக்கூடிய கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களையும் அதேபோல் குஜராத் போன்ற மாநிலங்களையும் ஒப்பிட்டு பார்க்கையில் தமிழகத்தில் தான் மிக குறைந்த கட்டணம். எனவே அனைத்து தரப்பட்ட தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுமக்களாக இருந்தாலும் சரி, வணிக நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தமிழகத்தில் தான் மிக குறைந்த கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அதனால் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடியவங்க நேற்றுக்கே மாலை பத்திரிகைகளையும் இன்றைக்கி காலை முரசொலிலையும் வந்திருக்கு. அதை படித்து பார்த்தாங்கன்னா எங்கே யார் அதிகமான கட்டணங்கள் வசூலிக்கிறாங்க, கடந்த முறை எவ்வளவு அதிகமான கட்டணங்கள் உயர்த்தப்பட்டது என்பதை பார்க்கணும். இன்னொரு கருத்து நான் சொல்கிறேன், நான் இது வந்து சில நேரங்களில் வந்து இந்த மின் கட்டணங்கள் வந்து அரசியலாக பார்க்கப்படுகிறது, அரசியலாக்கப்படுகிறது. விசைத்தறி நெசவாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் மிக 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 குறைந்த கட்டணம். இங்கே தான் வந்து ரொம்ப குறைந்த கட்டணம். மற்ற மாநிலங்கள் எல்லாம் வந்து அதனுடைய கட்டண நிர்ணயம் என்பது எல்டி தொழிற்சாலைகள், அந்த எல்டிக்கு உண்டான அந்த கட்டண விகிதாச்சாரத்தில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதற்காக தனியாக நிர்ணயம் செய்து மிக குறைந்த கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன. அது 70 பைசா அளவிற்கு தான் அவர்களுக்கான கட்டணம் உயர்த்தி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே விசைத்தறி உட்பட அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு மிக குறைந்த கட்டணமே உயர்த்தப்பட்டு கட்டண மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. நான் இப்போ தான் நான் சொன்னேன் சார், ரொம்ப தெளிவாக சொன்னேன், இந்தியாவிலே எடுத்து பாருங்கள், நேற்று மாலை பத்திரிகை எடுத்து பாருங்கள் எவ்வளவு கட்டணங்கள் இருக்குது, மற்ற மாநிலங்களில் எவ்வளோ இருக்குது விசைத்தறிக்கு, தமிழகத்தில் எவ்வளோ இருக்குது. குறிப்பாக வந்து இப்போ போராட்டம் நடத்தக்கூடிய சில அரசியலமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் இயக்கங்களுக்கு கேட்குறது, கடந்த அதிமுக ஆட்சியில் விசைத்தறிக்கு எவ்வளோ கட்டணங்கள் ஏற்றுனாங்க, இப்போ எவ்வளோ ஏற்றிருக்கு, எவ்வளோ மாற்றம் செய்யப்பட்டிருக்கு, அதை ஒப்பிட்டு பார்த்து அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும். ஏன்னா பொதுவாக 70 பைசா ஏற்றிருக்கிறோம் நம்ம, 70 பைசா தான் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அப்படி மாற்றம் செய்யப்பட்ட பிறகும் இந்தியாவிலேயே குறைந்த விசைத்தறி தான் வந்து மிக குறைந்த கட்டணம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாட்டில் தான் வந்து மிக குறைந்த கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அதனால் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத அளவுக்கு தான், ஓரளவுக்கு ஏற்று வந்து கொஞ்சம் கூட ஏற்றாமல் இப்போ இருக்கக்கூடிய விலைவாசிகளுக்கும் இருக்கக்கூடிய கடன் 159,000 கோடி கடன், ஒரு வருஷத்துக்கு 16,511 கோடி கடந்த வருஷம் வட்டி கட்டியிருக்கோம். அதேபோல் $143 நம்ம நிலக்கரி இறக்குமதி செய்கிறோம், ஒன்றிய அரசு வந்து $203 இறக்குமதி செய்யுங்கன்னு சொல்லி நிறுவனத்தை முடிவு செஞ்சு இங்கே லெட்டர் அனுப்புகிறாங்க, நீங்கள் இதில் கொள்முதல் செய்யுங்கன்னு சொல்லி. இப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய மின் உற்பத்தி திட்டங்கள் அதேபோல் புதிய கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் சுமை அழகாக ஒன்றே ஒன்று மட்டும் நான் அந்த நேரத்தில் தெளிவாக சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்த 15 மாதங்களில் செயல்படுகிறது, தடையில்லாத மின்சாரம் வழங்குகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இழுத்து மூட வேண்டிய சூழலில் இருந்த மின்சார வாரியத்திற்கு கடந்த ஆண்டு 9,048 கோடி ரூபாய் அரசு நிதியை மின்சார வாரியத்திற்கு மானியமாக கொடுத்து மின்துறையை மாண்புமிகு முதலமைச்சர்கள் காப்பாற்றியிருக்கின்றார்கள். இந்த மின்கட்டணம் உயர்வுக்கு பிறகு 3,500 கோடி ரூபாய் அரசினுடைய மானியத்தை வழங்குவதற்கு ஒப்புதல் அளித்து அதன் பிறகு கூடுதலாக 500 கோடி ரூபாய் இந்த மின்கட்டண மாற்றங்களில் ஏற்பட்ட நிலையும் கவனத்தில் கொண்டு ஏறத்தாழ 4,000 கோடி அளவிற்கு கூடுதலாக மின்சாரத்துறைக்கு அரசினுடைய நிதியை மானியமாக வழங்குவதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அரசு இப்போது ஒப்புதல் அளித்திருக்கின்றனர். எனவே தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்த குறைந்த கட்டணம் வழங்குவதற்கு, மின்சார வாரியம் காப்பாற்றி இன்று தடையில்லாத மின்சாரம் வழங்குவதற்கும் முழு முதல் காரணம் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். சார், நம்முடைய மின் உற்பத்தி திட்டங்களில் குறைஞ்சபட்சம் வந்து நம்ம 25 விழுக்காடு தான் நம்ம சொந்தமாகவே உற்பத்தி பண்ணுறோம். நம்ம சுருக்கமாக சொல்லலாம், 1/3 தான் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். மீதம் இருக்கக்கூடிய மின்சாரம் அனைத்துமே வெளிச்சந்தையில் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழலில் மின்சாரத்துறை இருந்து கொண்டிருக்கிறது. 2006-11 அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரவருடைய பொற்கால ஆட்சியில் புதிய மின் உற்பத்தி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளாக கடந்த ஆட்சியில் அந்த திட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வராமல், அந்த திட்டப்பணிகளை முடிக்காமல் கூடுதலாக நம்ம 12,000 கோடி வட்டி செலுத்தியிருக்கிறோம் அந்த திட்டங்களுக்காக வாங்கப்பட்ட கடனுக்கு மட்டும். இப்படிப்பட்ட சூழலில் தான் 2021 மே 7 ஆட்சி பொறுப்பேற்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறை வாரியாக ஆய்வு செய்த பொழுது மின்சாரத்துறையினுடைய ஆய்வுகளை மேற்கொண்ட பிறகு கடந்த 2006-11 ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைவாக முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு 6,220 மெகாவாட் வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்குள்ளாக கூடுதல் நிறுவுதிறன் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய உற்பத்தியோடு இணைப்பதற்கான நடவடிக்கை, அந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டு இணைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கினார்கள். வரக்கூடிய December முதல் கட்டமாக 800 மெகாவாட் வந்து உற்பத்தியை தொடங்குவதற்கான பணிகள் வேகப்படுத்தப்பட்டிருக்கின்றன, விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. அதேபோல் மின் உற்பத்தியை சுருக்கமன்னு கூட சொல்லணும்னு 2006-11 மின் தேவையை 2011 கணக்கெடுக்கிற பொழுது 49 விழுக்காடு தொழிற்சாலைகள் அதிகரித்தது, மின் இணைப்பினுடைய எண்ணிக்கை அதிகரித்ததில் 49 விழுக்காடு வந்து உற்பத்தி மின் தேவை அதிகரித்திருக்கிறது.
அந்த அளவிற்கு 5 ஆண்டு காலத்தில் தொழிற்சாலைகள் அதிகமாக தமிழகத்திலே வந்திருக்கின்றன. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 5 விழுக்காடு தான் அதிகரிச்சிருக்கு. இனி 2021 பிறகு இந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் புதிய தொழிற்சாலைகள் அதே போல புதிய மின் இணைப்புகள் கொடுப்பதன் மூலமாக 50 விழுக்காடுக்கும் மேலாக மின் தேவை ஏற்படும். இப்பொழுது பயன்பாட்டில் இருக்கிறத விட 50 விழுக்காடு நமக்கு அதிகரிக்கும் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றன. அதற்கான மின் உற்பத்தி திட்டங்களும் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நிதி ஆதாரங்கள் இப்போ 316 துணை மின் நிலையம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த பணிகள் இப்பொழுது டெண்டர் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. டெண்டர் முடிக்கப்பட்டவர்களுக்கு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதனால் வந்து உற்பத்தி ஒரு பக்கம் அதிகரிப்பு, கட்டமைப்பு ஒரு பக்கம் வலுப்படுத்துதல், தடையில்லாத மின்சாரம் வழங்குவதற்கான அடிப்படை பணிகளை மேற்கொள்வதற்காக மின்சார வாரியம் மிக விரைவாக அந்த பணிகளை மேற்கொண்டது. நானே நம்ம எல்லாமே கோயம்புத்தூர்ல தான் இதான் இருக்கோம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. தமிழ்நாடு முழுக்க 2016 கடந்த ஆட்சியில் பொறுப்பில் இருந்தவங்கள்லாம் தாக்கல் செய்த வேட்பு மனுவனுடைய சொத்து மதிப்பை எடுங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் தாக்கல் செய்த சொத்து மதிப்பையும் எடுங்க. 5 ஆண்டுகளில் ஒருவருடைய சொத்து மதிப்பு, தாக்கல் வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுடைய குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த வருமானங்கள் எங்கிருந்து வந்தது என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆக இந்த உயர்ந்திருக்கக்கூடிய சொத்து மதிப்பு எதன் மூலம் வரப்பெற்றது என்பதையும் தெரியும். பக்கத்தில் ஆட்சியர் ஆணையர் இவங்கெல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் அரசியல் சார்ந்த கேள்விகளை கேட்டுட்டீங்க, இந்த இடத்துல நம்ம தவிர்க்கலாம். இருந்தாலும் நாம் கேட்டதுனால பதில் சொல்ல வேண்டிய சூழல். பொதுவாக என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி தான் நிறைவேற்றப்பட்டது. அவங்க தானே கேட்குறாங்க, ஏன் திமுக தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றணும்னு. திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, யார் கடந்த ஆட்சியில் தவறு செய்தார்களோ அவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும் என்ற வாக்குறுதி இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவங்க வாக்குறுதிலாம் நிறைவேற்ற வேண்டாம்னு சொல்லட்டும். யார் சார் தவறே செய்யாதவங்க, அவங்களுக்கான வழிவகைகள் நிறையா இருக்குல்ல. நீதிமன்றத்துக்கு போகலாம், நான் தவறு செய்யலைன்னு நிரூபிக்கலாம், வருமானம் எப்படி வந்துங்கிறத கணக்கு காட்டலாம், இப்படி எனக்கெல்லாம் இந்த வகையில் வருமானம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. எப்படி சார் பல மடங்கு, 100 மடங்கு பொறுப்பில் இருக்கவங்களுடைய சொத்து மதிப்பு உயரும்? அதுதான் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் எந்த விதமான அரசியல் உள்நோக்கமோ அரசியலோ கிடையாது. தீவிரமான நடவடிக்கை, யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுப்போம் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படும். ஒரு திட்டத்தோட மதிப்பை விட பல மடங்கு கூட்டி அதில் தவறுகள் நடந்ததாக சொல்லக்கூடியவங்க, நீதிமன்றம் ஒன்று இருக்குது. புகார் சொல்லக்கூடியவங்களுக்கு நீதிமன்றம் இருக்குது. நீதிமன்றத்துக்கு போனால் அவங்களுக்கு அதற்கான தீர்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு அரசியலுக்காக, ஒரு மட்டரகமான அரசியலுக்காக, ஒரு போட்டி இருக்கலாம் அரசியலில், பொறாமைகள் இருக்குமாங்கள, அந்த மாதிரி மட்டரகமான அரசியல் செய்யக்கூடியவங்களோட அவங்க செய்ய அவங்களுக்கு வேலையில் இருக்கிற நேரத்தில் ஏதாவது இந்த மாதிரி செலவழிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நமக்கும் உங்களுக்கு நிறையா வேலை இருக்குது. அடுத்து ஆட்சியர் ஆய்வுக் கூட்டங்கள் வச்சுருக்காங்க. ஆணையரும் வணக்கத்துக்குரிய மேயர்லாம் மக்கள் பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கு. அதனால் மீண்டும் சந்திப்போம். வேலை இல்லாதவருடைய அவர்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகளை நம்ம